தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல் கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றில் இங்கிலாந்து அணி வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க இருப்பதால் இது தொடர்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் பிளே ஆஃப் சுற்றில் இங்கிலாந்து வீரர்கள் விளையாட மாட்டார்கள்? நிச்சயமா பானவேல், 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது ஜூன் 1 அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் களைகட்ட காத்திருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் வீரர்களை தயார்படுத்துவதற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 15 பேர் கொண்ட அணியை அறிவிப்பதற்கும் நிறைய நாடுகள் வீரர்களை ஒருங்கிணைக்க முயற்சித்து வருகிறார்கள். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கிலாந்து அணி அந்த 15 பேர் கொண்ட அணியை அறிவித்திருக்கிறது. ஜோஸ் பட்லர் தலைமையிலான அந்த 15 பேர் கொண்ட அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்போடு கூடுதலாக ஒரு தகவலையும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருக்கிறது. என்னவென்றால், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியானது இந்தியாவில் களைகட்டி வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட இங்கிலாந்து வீரர்கள் பல்வேறு அணிகளில் இடம் பிடித்து விளையாடி வருகிறார்கள். அவர்கள் லீக் சுற்றோடு ஐபிஎல் தொடரை முடித்துவிட்டு நேரடியாக நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிளே ஆஃப் சுற்று போட்டிகளில் இங்கிலாந்து வீரர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் இந்த 21 22 24 என 3 பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் களைகட்ட காத்திருக்கிறது. அதற்கு பிறகு 26 ஐபிஎல் போட்டியின் இறுதி யுத்தம் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக இங்கிலாந்து வீரர்கள் யாரும் இந்த பிளே ஆஃப் சுற்று போட்டியில் இடம்பெற மாட்டார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஜோஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். மொயின் அலி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். சாம் கரன் பஞ்சாப் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் வெற்றிக்கு காரணமான பில் ஜாக் போன்ற அது மட்டுமல்லாமல் ஜானி பேஸ்டோ முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் இங்கிலாந்து அணியிலிருந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறார்கள். இவர்கள் யாரும் இல்லாத ஒரு ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று போட்டியை ரசிகர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.